அனைவருக்கும் சிறந்த அன்பளிப்பு. சரேகமா கார்வா. But talking about movies, I'm going to talk about one of my favorite directors who's given me a lot of jokes. How many of you are Mani Ratnam fans here? Nice, very nice. இங்க வந்து கை எல்லாம் தூக்க கூடாது. Come on, how many of you Mani Ratnam fans? ஒரு 5 நிமிஷத்துக்கு என்ன வந்து பொறுத்துக்கோங்க ப்ளீஸ். எனக்கு வந்து மணி ரத்னம் பிடிக்காதுன்னு இல்லை, எனக்கு புரியாது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு பார்த்த மணி ரத்னம் படம் வந்து கண்ணத்தில் முத்தமிட்டார். கண்ணத்தில் முத்தம் இல்லை, அந்த படம் பார்த்தப்பறம் எனக்கு அறையணும்னு தோணுச்சு. பொண்ணாக பெற்று வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. அந்த பொண்ணுக்கு ஒரு 7-8 வயசு இருக்கும். பர்த்டே அன்னைக்கு மாதவன் சிம்ரன் வில் கால் த சைல்டு அண்டில், இந்த மாதிரி நீ என்னோடய சொந்த பொண்ணு இல்லை, உன்னை அடாப்ட் பண்ணி வளர்த்துட்ருக்கோம் அப்படின்னு. நெக்ஸ்ட் டே அந்த பொண்ணு வீட்டு விட்டு ஓடி போயிருவாங்க அவங்க சொந்த அம்மாவை தேடி. எனக்கெல்லாம் அப்படி சொல்லி தான் நான் காலில் விழுந்திருப்பேன், தெய்வமே அப்படின்ட்டு. ஏன்னா என்னெல்லாம் பெத்தா வளர்க்குறதே பெரிய விஷயம், அடாப்ட் பண்ணி வேறு வளர்க்குறீங்களா தெய்வங்களா அப்படின்னு விழுந்திருப்பேன் காலில். அண்ட் நெக்ஸ்ட் டே இது ஓடி போயிடுவாங்க, கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. எங்கள் அப்பாலாம் கூப்பிட்டு வர மாட்டார், நீ ரயில்வே ஸ்டேஷனே பிச்சை, அப்போ தான் உனக்குலாம் அறிவு வரும் அப்படின்னு. ஏன்னா எங்கள் அப்பா எப்படின்னா, 4 கிளாஸில் நான் ஃபெயில் ஆனதுக்கு பாத்திரம் தேய்க்க விடா, நாளையிலேருந்து வேலைக்காரி வர வேண்டாம்னு சொல்லு அப்படின்னு. இன்னப்பா அதுக்குள்ளே என் ஃப்யூச்சர்லாம் நீயே டிசைட் பண்ணுற, வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு. ஏன்னா நானும் எங்கள் அப்பா வந்து அபிய நானும் பிரகாஷ் ராஜ் த்ரிஷா மாதிரி கிடையாது, நானும் எங்கள் அப்பாவும் எம்மகன் நாசர் பரத் மாதிரி. அவரால் கறி போட்டு சாப்பிட்லன்னு அடித்தார், எங்கள் அப்பா எதுவுமே போடாமல் என்னை போட்டு அடிப்பார், அப்புறம் அவ்வளோ குண்டா இருக்கேன்னு கேட்காதீங்க, அவர் அடித்த டிப்ரெஷன் நான் நிறைய சாப்பிட்ருவேன். சரி இந்த மாதிரிலாம் வந்து படம், சரி இதுக்கப்புறம் நம்ம மணிரத்னம் படம்லாம் பார்க்க வேணாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸே ஷமா டோன்ட் ஜட் ஷமா கமான் வில் வாட்ச் அன் அதர் மூவின்னு சொல்லிட்டு நான் அலைப்பா இதை பார்க்க வச்சாங்க. ஐயோ அலெல்லாம் பாயலைங்க, என் காதலேருந்தான் ரத்த ரத்தமாக பாஞ்சிட்டு இருந்தேன். மாதவன் ஷாலினி கல்யாணம் பண்ணிப்பாங்க இல்லையா, கல்யாணம் பண்ணிட்டு யா எதுவுமே நடக்காத மாதிரி வீட்டுக்கு போயிடுவாங்க, லைக் மோஸ்ட் ஆஃப் அஸ் டூ. ஸோ எதுவுமே நடக்காத மாதிரி வீட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க ஷாலினியோட அக்கா வந்து வீட்டில் ஷீல் நாட் டெல் தட், சீக்ரெட்டாக வச்சுப்பாங்க. எனக்கு புரியல இந்த மாதிரி தெய்வ லெவல் சிப்ளிங்ஸ்லாம் எங்கே இருக்காங்க. ஏன்னா நான் இந்த மாதிரிலாம் ஷோ முடிச்சுட்டு சம்டைம்ஸ் ஐ டேக் அ பைக் டாக்ஸி, பைக் டாக்ஸி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் இறங்கணும்னு எங்கள் அண்ணன், அம்மா யாரோடையும் வண்டியில் வந்திருக்காப்பா 10 மணிக்கு. நான் மேலே போய் அம்மா அவர் யாருன்னே எனக்கு தெரியாதும்மா, எங்கள் அம்மா யாருனே தெரியாதவங்க கூடலாம் நீ நைட்டில் 10 மணிக்கு வீட்டுக்கு வர, அவ்வளோதான் அன்றைக்கி நைட்டு எனக்கு டின்னர் கிடையாது. சரி இந்த மாதிரி தெய்வ லெவல் சிப்ளிங்ஸ்லாம் எங்கே இருக்காங்க தெரியல. சரி இதுக்கப்புறம் நான் வந்து சரி மணி நம்ம இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு, நம்மளும் அவர் கான்ட்ரிபியூட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு 150 ரூபா டிக்கெட் வாங்கி காற்று வெளியீடை போட்டுப்போம். கைஸ் ஐம் நாட் ஈவன் கிடிங், எவ்ரி டைம் ஐ சே காற்று வெளியீடு பீப்புள் ஸ்டார்ட் லாஃபிங், ஜோக்கே சொல்லணும் காற்று வெளியீடு ஒரு 2 நிமிஷம் சிரிக்கிறாங்க. பட் காற்று வெளியிட இல்லை என்ன வெளில விடுங்கடான்னு எழுதிட்டு இருந்தேன். அதில் ஒரு சம்ம சீன் வரும், என்னென்னா வந்து கார்த்தி வந்து ஹீரோனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவார், ரெஜிஸ்டர் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மறந்து போயிடுவார். மறந்து போயிட்டு அவர் எங்கேயோ கூத்தடிச்சிட்டு இருப்பார், இவங்க வந்து ஆர்ஜே பாலாஜியோட வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க, அதித்தி வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவர் நைட்டு 10 மணி ஆகும், கவர்மெண்ட் ஆஃபீஸில் 5 மணிக்கே வேலை நடக்குது, நீ 10 மணிக்கு நீ நாங்கள் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து கேட்பான், நீங்கள் வந்து நேற்று கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல மறந்துட்டீங்க அப்படின்னு. திஸ் வாஸ் த சீன் இல்கோ, நீங்கள் என்னை செருப்பு மாதிரி நடத்துறீங்க. மேடம் ஹீரோ அங்கே இருக்காரு, இல்லை டைரக்டர் இங்கே தான் பார்க்க சொல்லியிருக்கேன், ஏன்னா நீங்கள் செருப்பு மாதிரி நடத்துறீங்க, கால் கிட்ட போட்டு மிதிக்கிறீங்க. அந்த படத்தில் போய் கார்த்தி இஸ் அ பிக் மிஸ்கின் ஃபேன், கன்னடையே கேட்ட மாட்டேன் அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீன் வந்து சரி இதெல்லாம் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடும். எனக்கு என்ன புரியலனா, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி மறந்து போயிட்டால் இவ்வளோதான் சீனா? போன வாரம் என் ஃப்ரெண்ட் அவன் ஆனிவர்சரி மறந்தான், சம்மடி வாங்கினான் அவன் பொண்டாட்டிக்கிட்ட, 2 நாள் தூக்கி போட மிதிச்சான் அந்த பொண்ணு, எனக்கு தெரியும் இன்னும் அவனுக்கு அடி காலே ஆறலை, இவ்வளோதான் சீன் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் வந்து சரி பேச்சப்லாம் ஆகிட்டு கார்த்தியோட அண்ணன் கல்யாணத்துக்கு போவாங்க. அது அது வந்து ஹைலைட் என்னென்னா, அந்த சீன்லேயே வந்து கார்த்தி வந்து அதித்தியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவார், கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவார், இவங்க தான் எங்கள் அம்மா, பேர் ஏதோ சொல்லலை ஞாபகம் இல்லை, பேர் சொல்லிவிட்டு இவங்க தான் எங்கள் அம்மா, எனக்கு வந்து பாரதியார் கவிதையும் மீன் குழம்பு ஊட்டி வளர்த்தாங்க அப்படின்னு. அந்த அம்மா வாயத்தை வந்து இவ்வளோ நாள் ஆச்சுன்னா உனக்கு வீட்டுக்கு வரத்துக்கோ அப்படின்னு, யாரும்மா நீயா பாரதியார் கவிதை ஊட்டின, அந்த அம்மா நேமிச்சரிஞ்சி பொண்டாடி மாதிரியே பேசுவோம், புருஷ வாக்கத்துலேருந்து ஓடி அந்த மாதிரி இருக்கும் அந்த அம்மா. இவங்க பாரதியார் கவிதையும் மீன் குழம்பு ஊட்டினாங்களாம், பாரதியார் உசுரோட இருந்தால் இதை பார்த்து செத்து போயிருப்பாரு.